தமிழக அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் நேற்று நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தின் நிதிநிலைமை சீரடைந்ததும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். அனைத்து வகையான தற்காலிக ஆசிரியர்களும் பிற தற்காலிக பணியாளர்களும் 60 வயது வரை பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். மேலும் கடந்த 2018 ஆண்டு பள்ளிக் கல்வித்துறையில் மறுசீரமைப்புக்காக கொண்டுவரப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் கடந்த ஓராண்டில் அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு மாநில அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். நிறைவேற்ற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். படிப்படியாக நிறைவேற்றுவோம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதலாவதாக அனைத்து வகையான தற்காலிக பகுதியினர் பணியில் இருக்கும் சுமார் 16,000 ஆசிரியர்களும் பிற பணியாளர்களும் 60 வயது வரை தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் பொன்முடி, சேகர்பாபு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.